கோவிட் நுண்ணுயிர் மூளைக்குள் நுழையும் தன்மையை பெற்றுள்ளது. இந்த கோவிட் நுண்ணுயிர் மூளைக்குள் நுழையும் தன்மையை பெற்றுள்ளது. சிஎன்எஸ் ஆப்பர்ச்சுனிஸ்டிக் பேத்தோஜன்ஸ், வாய்ப்பிற்காக காத்திருக்கும் தன்மை. இதுக்கு அந்த ஒரு எந்த இருக்க நல்ல ஒருத்தவங்களுக்கு நல்ல நோய் நிலையில ரொம்ப ரொம்ப எதிர்ப்பே இல்லாம ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா அழகா உள்ள பூந்து மூளையை போய் நல்லா தாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உள்நுழையும் தன்மை எப்படி போகுதுன்னா ஆட்டோ இம்யூனிட்டி மூலமா போகுது. தன்னிச்சையாக தன்னைத்தானே தாக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை உருவாக்குகிறது. வைரல் ரெப்ளிகேஷனை பண்ணுகிறது. வைரல் ரெப்ளிகேஷன் அந்த வைரஸ் அதிகமான முறையில மல்டிப்ளை ஆகுது இல்லையா, மல்டிப்ளை ஆகி அதனுடைய எக்கச்சக்கமான ஒரு எண்ணிக்கையில இருக்கிறதுனால மூளைக்குள்ள போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆட்டோ இம்யூனிட்டி தன் உடம்பின் பகுதிகளே தன்னை எதிர்க்கக்கூடியது அப்படிங்கிற ஒரு தன்னைத்தானே செல்ஃப் கோல் போடக்கூடிய நிலையில நம்ம உடம்பு போயிருச்சுனாலும் இது ரெண்டுமே நியூரோ இன்வேசிவ் குவாலிட்டிஸ் அதுக்கு இருக்கு. ஆகையினால் கொரோனா நோய் வந்த பொழுது நோய் எதிர்ப்பு தன்மை குறைவாக உள்ள சூழல்ல சில நேரங்களில் அது மூளையை ரொம்ப அதிகமாகவே உள் சென்று தாக்கக்கூடிய வாய்ப்பும் உள்ளது. உள் செல்வதற்கு இரண்டு காரணங்கள், ஒன்று ஆட்டோ இம்யூனிட்டி, ஒன்று வைரஸுடைய நுண்ணுயிருடைய அதிகப்படியான இனப்பெருக்கம் ரெப்ளிகேஷன். டிஸ்ரெகுலேஷன் ஆஃப் சைட்டோகைன்ஸ் அண்ட் கீமோகைன்ஸ், உயிரணுக்களுடைய மொழி. நம்ம முன்னாடியே சொன்ன உயிரணுல இருந்து வரக்கூடியது தான் அந்த சைட்டோகைன்ஸ்ங்கிறது. அது உயிரணு ஒன்றோடு ஒன்று பேசிக்கொள்ளும் ஒரு மொழி. அந்த மொழியை குழப்பி விட்டுரும், ஏன்னா இப்போ காவல்துறையினர்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா சில பேர் அவங்களை வந்து காவல்துறையினர் தங்களை வந்து தெரிஞ்சுக்க கூடாதுன்னா அந்த வாக்கி டாக்கியில் இருக்க ஃப்ரீக்வன்சி மாற்றி விட்டுருவாங்க. மாற்றி விட்டாங்கன்னா காவல்துறையினர் ஒருத்தர் பேசிக்கொள்ள முடியாது. அப்போ ஒரு குழப்பமான சூழல் வரும். அந்த நேரத்தில் இந்த இவங்க வந்து இந்த திருடுறவங்களாம் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க, ஜாமரை யூஸ் பண்ணுவான். இந்த மாதிரி ஜாமரை யூஸ் பண்ணி யாரும் பேசிக்க விடாம பண்ணி இவங்க உள்ள போய்விட்டு வந்துருவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு நிலையில தான் உயிரணுக்களுடைய மொழி இருக்கு இல்லையா, அந்த மொழியில ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இந்த நுண்ணுயிர்கள் உடம்புக்குள்ள ஈஸியா போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. டைரக்ட் இன்ஃபெக்ஷன் ஆஃப் த இம்யூன் செல்ஸ் பை டைரக்ட் சைட்டோபதிக் எஃபெக்ட் அண்ட் ஆட்டோ இம்யூனிட்டி, காப்பாளர்கள் மீது நேரடியாக தாக்குதல். இதுவும் செய்ய முடியும் இந்த கொரோனா வைரஸ் நோய் எதிர்ப்பு உயிரணுக்களை நேரடியாக மூஞ்சி டமால்னு அடிச்சு கூட அதை உடைக்க முடியும். தலையும் இடித்து கூட அதனை உடைக்க முடியும். அதன் மீது தாக்கத்தை ஏற்படுத்தவும் வல்லவை இந்த கொரோனா வைரஸ் கிருமிகள். டிக்ரேஸ் இன்னேட் இம்யூனிட்டி ரெஸ்பான்ஸ், இயல்பான நோய் எதிர்ப்பில் பின்னடைவு. சாதாரணமா நமக்கு வந்து சில நோய்கள் எல்லாம் வந்துச்சுன்னா நமக்கு அதெல்லாம் நம்ம உடம்பு தாங்கும். சில நேரத்தில் நம்ம சொல்லுவாங்க அழுக்கு தண்ணியை குடிக்காதீங்க, நான் சொல்லுவேன் நான்லாம் எவ்வளோ வருஷமா குடிக்கிறேன் தண்ணி, எனக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படிமா பார்த்தீங்களா. அதுக்கு என்ன காரணம்னா அவனுடைய நோய் எதிர்ப்பு தன்மை அப்படி, அந்த அழுக்கெல்லாம் கூட அவர் சாப்பிட்டுவார், சாப்பாட்டை சேர்ந்துட்டு அவருக்கு. ஆனால் அந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர்கள் கூட இன்னேட் இம்யூனிட்டி குறைந்து இப்போ அவங்க வந்து நல்ல ஒரு சாதாரண தண்ணி குடிச்சாங்கன்னா சளி பிடிச்சிக்கும். ஏன்னா அந்த நோய் எதிர்ப்பு தன்மையே குறைச்சிருது. யாரு, நம்ம கொரோனா வைரஸ் அதுக்கான வாய்ப்பு அதுக்கு இருக்கு, அதுக்கான திறன் அதுகிட்ட இருக்கு.